பதினெட்டாம் படி கர்ப்பை அழகர் மலையில் விற்றிருக்கும் அந்த மாவீரன், அதாவது மலையாள தேசத்து மாவீரனா பதினெட்டாம் படி கருப்பனை பற்றி இன்னைக்கு நான் வியந்து நான் ஒரு ஆழ்ந்து ரசித்த ஒரு ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அதாவதுங்க, நமக்கு மனசில் ரொம்ப ஒரு மன அழுத்தம், ஒரு மன சோர்வு, அதாவது நம்மளால் எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம ஆக்கப்பட்டிருந்தோன்னு வைங்களேன். எதை பற்றியும் யோசிக்காமல் அழகர் மலை, அழகர் மலை போய் அந்த மண்ணில் மிதிச்சுட்டு வந்தாலே, போய் மிதித்தாலே நம்மகிட்ட இருக்க கஷ்டம் பூ போல் விளையிடும். இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அழகர் மலையை குறிப்பிட்டு சொல்கிறது காரணம், அதாவதுங்க அங்கே வந்து சக்திகள் ஒன்று இரண்டு இல்லை, நிறைய சக்திகள் இருக்குது. அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஒவ்வொன்றா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். முதல்ல அழகர் மலைனாலே பெருமாள், அந்த சுந்தரராஜ பெருமாளை அந்த சிலை எப்படி இருப்பாரோ, அதாவது அந்த திருப்பதி ஏழுமலையான் இருக்கார்ல, அவரை மாதிரியேவும் நம்ம இங்கே நம்ம அழகர் மலையில் நமக்கு காண கண் கோடியாக நம்ம அவரை நம்ம பார்க்க முடியும். அந்த எல்லையில் அந்த அழகர் மலைக்கு காவல் தெய்வங்களாக வீற்றிருக்கும் தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள் பல, பெண் தெய்வங்கள் பல. ஆண் தெய்வங்களில் முதல்ல வர்றவர் பதினெட்டாம் படி கருப்பன் சோனச்சாமி இருக்கார். ஆண் தெய்வங்களில் நிறைய இருக்குது, அதில் ஒரு சில தெய்வங்கள் இது. பெண் தெய்வங்களில் ராக்காயி, அந்த தாய் ராக்காயி அம்மன். இதை வந்து நான் ஒவ்வொன்றா அவங்ககிட்ட சொல்கிறேன், அதில் வந்து எவ்வளோ ஒரு வியப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பதினெட்டாம் படி கருப்பசாமியை பற்றி பேசுவோம். கருப்பசாமி அதாவது குலசாமி, யார் மேலாம் அந்த கருப்பசாமி அம்சம், யார் மேலெல்லாம் சாமி வருதோ, யாரெல்லாம் சாமி ஆடுறாங்களோ, நீங்கள் எல்லாமே அந்த பதினெட்டாம் படி கருப்பை எல்லையில் நீங்கள் போய் அந்த வாசலில் நீங்கள் நின்று அந்த கருவை, அந்த பதினெட்டாம் படி கருப்பனை கொடுக்குற அந்த அபிஷேகத்தையும் அந்த தீபாரதனையும் அந்த அந்த கதவுகளையும் அந்த வீச்சருவாக்களையும் நீங்கள் அந்த எல்லையில் நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்கள் மேலே கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்க தெய்வம் அந்த இடத்துல கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து பரிபூர்ணமாக ஆடலாட்டினாலும் உங்கள் உடம்பு சிலிர்க்கும். ஒரு கணமாவது நீங்கள் மெய் மறந்து உங்களுடைய குல தெய்வங்களை அந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி உட அருளால் உணர்வீங்க. இது இன்னொரு விஷயம். இரண்டாவது விஷயம், நீங்கள் அழகர் கோவில் நீங்கள் எல்லோரும் போயிருப்பீங்க, நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் ஒன்று புதுசாலாம் சொல்ல போகிறதில்ல, நான் அனுபவித்த நான் வியந்த ஒரு சில சுகமான ஒரு இன்ப நிகழ்வுகளை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். கருப்பசாமி பதினெட்டாம் படி கருப்பசாமி எல்லைக்கு நாங்கள் போயிருக்கேன். அந்த தெய்வத்தை அவரை அந்த பெருமாளை பரிபூரணமாக அவரை பார்த்துட்டு அந்த எல்லையில் வந்து பதினெட்டாம் படி கருப்பசாமி எல்லையில் அந்த கதவை இரண்டு கைகள் கூப்பி நான் கும்பிடும்போது, அங்கே அந்த தெய்வனை அந்த கருப்பனை அழைக்கிறாங்க. எப்படி அவங்க தெய்வத்தை அந்த தீபாரதனை காட்டும்போதே அந்த கருப்பனை அழைக்கிறாங்க. அழைக்கும் போதே சுற்றி கிட்டத்தட்ட அங்கே ஒரு 100 பேர் இருப்போம். 100 பேரில் ஒரு 6-7 பேருக்கு சாமி வந்துருச்சு. அவ்வளவு, அதாவதுங்க சாமி ஆடுறது வந்து நம்மளா ஆடுவோம் அது மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த அதாவது நம்ம குலதெய்வ எல்லையில் ஆடணும் அப்படின்னா நம்மளுடைய சாமி, நம்ம குலசாமி நம்ம மேலே நிற்குது, நமக்கு அருள் வருது, நம்ம எடுத்துக்கலாம். அந்த கருப்பசாமி எல்லையில் நம்ம போய் நின்ன உடனே அந்த கருப்பசாமி அந்த 18ஆம் படியே அவருடைய அம்சத்தில் நம்ம அங்கே வர்றது வந்து நம்மளை மீறி நடக்கிற செயல். அதனால் நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் சாமியாடிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த 18ஆம் படி கருப்பசாமி அந்த எல்லையில் நீங்கள் போய் நில்லுங்க. உங்கள் மேலே உங்களுடைய தெய்வமோ அல்ல அந்த 18ஆம் படியானோட அம்சமோ உங்கள் மேனியில் தெரியலன்னா நான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஏன்னா அவ்வளவு ஒரு சக்தியுடைய தெய்வமாக அங்கே வீற்றிருப்பவர் 18ஆம் படி கருப்பன். 18ஆம் படி கருப்பனை நீதி தெய்வம், அதாவது எப்படின்னா அநீதியாக அநீதி நடக்க இருக்கும் எல்லையில் அங்கே நின்று, அங்கே அநீதிக்கு துணை போகாமல் நீதிக்கு துணை நின்று, தான் உடன் வந்தவர்களை எதிர்த்து அவர்களை துன்சம் செய்து நீதியை நிலைநாட்டிய மலையாள தேசத்து மாவீரன் அழகர் மலை காவலன் 18ஆம் படி கருப்பன். அத்தகைய தெய்வத்தை இக்கணத்தில் பரிபூரணமாக வணங்குறேன். எங்கேயுமே இல்லாத 21 அடி அதான் உயரமான அருவாவை நீங்கள் எங்கே பார்க்கணும்னா நீங்கள் 18ஆம் படி கருப்பேன் அவருடைய எல்லையில் அவருடைய சமஸ்தானத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவர் காவல் தெய்வம். அந்த அழகர் மலைக்கு, அழகர் மலைக்கும் அழகர் மலையை சுற்றி இல்ல அனைத்து இயற்கை விவசாய நிலங்களுக்கும் மக்களுக்கும், அந்த தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுள்ள அனைத்து மக்களுக்கும் தெய்வத்திற்கும் காவல் தெய்வமாக நீக்கி வீற்றிருப்பவர் 18ஆம் படி கருப்பசாமி. இதை நான் சொன்னது கொஞ்சம் தாங்க, இது நிறைய இருக்கு. அதனால நம்ம அடுத்து போவோம். அதே எல்லையில மேல அந்த மாபெரும் பெண் தெய்வம் யாரு, ராக்காயி அம்மன். அதாவது
பீர்த்தக்கர ராக்காயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ராக்காய் அம்மன் அங்க வீற்றிருக்காங்க. அப்ப அந்த எல்லையில அந்த அம்மனை எப்படின்னா தோஷங்களை நீக்கும் தோஷம், அதாவது நம்முடைய மனிதர்கள் மானி நமக்கு எவ்வளவோ பாவ தோஷங்கள் இருக்கும்ல, அத்துணை தோஷங்களையும் நீக்கி தாய் போல அரவணைக்கும் பெண் தெய்வம் தீர்த்தக்கர ராக்காய் அம்மா வீற்றிருப்பது அந்த அழகர் மலையில். நான் ஏன் ராக்காய் அம்மன்னாலே ஒரு மாபெரும் சக்திங்க, சுமங்கலி தெய்வமாக அந்த அம்மனுக்கு நீங்க ஒண்ணுமே நீங்க வாங்கிட்டு போக வேணாம். அதாவது நீங்க பொண்ணு எடுத்துட்டு போலாட்டினாலும் பொருள் எடுத்துட்டு போலாட்டினாலும் ஒரு ஒரு வளைவி, அந்த அம்மன் மிகவும் விரும்புவது வளைவி, அந்த வளைவியை உங்களால முடிஞ்ச ஒரு வளைவியை எடுத்துட்டு போய் அந்த அம்மா அந்த அந்த மடியில நீங்க அதை வச்சாலே அந்த அம்மா உங்களை பரிபூர்ணமா முகம் பார்க்கும். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த ஒரு அல அச்சல் அசலாட்டம் இருந்தாலும் ஒரு தீய வினைகள் ஒரு மாதிரியா இருந்தாலும் உடம்பு சுறுசுறுப்பு இழந்து வேற மாதிரி உங்களுடைய தன்னிலை மறந்து இருந்தாலும் ஏதாவது ஒரு தப்பா நடக்கிறது உங்களை சுத்தி நடக்கிறதா இருந்தாலும் நேர அழகர் மலைக்கு போய் அந்த அம்மா அங்க இருக்கிற அந்த அம்மாவோட கால் அடியில போகும் அந்த தீர்த்தம். அந்த அழகர் மலையில் அத்துணை மூலிகை சித்தர்கள் வாசம் செய்து அத்துணை மூலிகைகளும் அலந்த அந்த தீர்த்தம் அந்த அம்மனுடைய காலடிபட்டு அந்த அம்மனுடன் அந்த அம்மனின் ஆசீர்வாதம் பெற்று அந்த தீர்த்தம் வரும். அதனாலதான் அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளவு சக்தி. அதனால அங்க போங்க, அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து உங்க வீடுகளிலோ அல்லது கோவில்களிலோ நல்லா நிறக்க தொளிச்சு விடுங்க. அது கண்டிப்பாக மாறி உங்களுக்கு தெய்வ சக்தியை அங்கே நிலைநிறுத்தும் ஆற்றலை கொண்டது அந்த தாய் ராக்காய் அம்மன். அதாவது அந்த ராக்காய் அம்மனை வந்து நீங்க வந்து பரிபூரணமாக சிலையாக அந்த அம்மனுடைய குலதெய்வ கோவில் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல திருவுருவ சிலை இருக்கும், ஆனா அந்த ஒரு சில இடங்கள்ல அது பீடங்களாகவோ அல்ல விளக்குகளாகவோ இருக்கும். அந்த அம்மனை நீங்க அந்த அம்மாவோட முகத்தை பரிபூரணமா நீங்க பார்க்கணுமா, சிலையாக திருவுருவ சிலையாக பார்க்கணுமா, அங்க தீர்த்தக்கர ராக்காய் அம்மன் அந்த அழகர் மலையில வீற்றிருக்காங்க, அங்க போய் பார்க்கலாம். இது தவிர்த்து சோனச்சாமி, எப்படி சோனச்சாமி இருக்காரு, அதாவது நான் சொன்ன அன்புக்கு பாசமாக எடுத்துக்காட்டாக விளங்கும் சோனச்சாமி அங்க வீற்றிருப்பார். அவரை பத்தி நான் நிறைய பதிவு சொல்லியிருக்கேன். பல்லமுதிர் சோலை, அதாவது அந்த ஆறு படை, அந்த ஆறு படைகளில் ஒரு படையை கட்டி அரசாளும் அப்பன் தமிழ் கடவுள் எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகன் அங்கே அவர் வீற்றிருக்கும். அவர் அங்கே எல்லையாக அங்கே அழகர் மலை இருக்கு. இதனால பல சுவாரஸ்யம் மிகுந்த ஒரு சக்திகளை உள்ளடக்கிய தெய்வம். ஒரு பக்கம் பெருமாள், ஒரு பக்கம் பதினெட்டாம் படிக்கிறப்பே, ஒரு பக்கம் சோனச்சாமி, ஒரு பக்கம் தீர்த்தகராக்காய், ஒரு பக்கம் பலமுதிர்ச்சோலை, இது மாதிரி இது மாதிரி ஒரு பக்கம் அந்த முருகே, இது மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது ஒரு தெய்வத்தை போய் பார்த்தாலே நமக்கு வந்து மன நிறைவும் பல சக்திகளும் நமக்கு கிடைக்கும். அதை விட அத்துணை தெய்வங்கள், காவல் தெய்வமா, அதாவது அந்த அரசாண்ட தெய்வங்களா, அன்பு மிகுந்த தெய்வங்களா, தோஷங்களை நீக்கும் தெய்வங்களா, இது போன்ற பல தெய்வங்களை உள்ளடக்கியது அழகர் மலைங்க. அதனால என்னைய பொறுத்தளவு யாராக இருந்தாலும், அதாவது அழகர் மலைக்கு போகாத ஆள் ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாதுங்க. போகலையா உடனே உங்களுடைய குடும்பத்தோட நம்ம எல்லாரும் அழகர் மலைக்கு வாசம் செய்யணும். அந்த பெருமாளோட அவருடைய சக்தியும் அந்த பதினெட்டாம் படி கருப்பனோட சக்தியும் அந்த ராக்காய் அம்மனோட சக்தியும் நம்ம கிடைக்கணும். அதாவது நம்ம குலதெய்வ கோவிலே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறது அந்த பதினெட்டாம் படி கருப்பசாமியா இருப்பாரு, அந்த அம்மா தீர்த்தகர ராக்காய் அம்மா இருப்பாரு. ஏன்னா ராக்காய் இல்லாத பெரும்பாலும் 21 அம்சம் கொண்ட தெய்வங்கள் எல்லாத்துலேயும் ஒரு தெய்வமாக உள்ளடக்கிய தெய்வமாக ராக்காய் அம்மன் இருக்கும். அந்த அம்மனிடம் நீங்க போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் குலதெய்வம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கும் வல்லமையை கொடுப்பது நம்ம தீர்த்தக்கார ராக்கை. அதனால சாமியாடிகள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் ஒரு கோரிக்கை முன் வைக்கிறேன். நம்ம அறிவு நண்பர்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கோரிக்கை முன் வைக்கிறேன். தயவு செய்து யாரும் அழகர் கோவில் போகாம இருந்தால் அது நாம் செய்த மிகப்பெரிய தவறு. அதனால கண்டிப்பாக நீங்க எல்லாரும் போனோம், அங்கு போனா தாங்க அதை நீங்க நம்ம வந்து உணர முடியும். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இடம். அதனாலதான் இன்னைக்கு அந்த பதினெட்டாம் படி கருப்பன் அந்த பெருமாள் தீர்த்தக்கர ராக்காயி சோனச்சாமி அனைத்து தெய்வங்களையும், அதாவது அந்த மதுரை மாநகரை, அதாவது அழகாக ஒய்யாரமாக சிங்காரமாக பாதுகாத்து வரும் அனைத்துக்கும், அதாவது எனது இயற்கையின் எல் மிகுந்த இயற்கை அரசனுக்கு அங்கே ரம்மியமாக அரசாட்சி புரியும் அந்த அழகர் மலையை இக்கணத்தில் பரிபூரணமாக வணங்கி அனைத்து தெய்வங்களையும் வணங்கி மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.